ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. கார்பரேட் அக்கௌண்டிங் ஒன்னுலேருந்து ப்ராஃபிட் பீரியட் டு இன்கார்பரேஷன் சாப்டருக்கான வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது சம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து வீடியோ நம்பர் 2. ஏற்கனவே வீடியோ 1 கொடுத்துருக்கோம். அதில் வந்து தியரிட்டிக்கல், அதாவது அதில் எக்ஸ்பிளனேஷனை என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங்ஸ் போடணும், அது இல்லாமல் 3-4 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ 1 கொடுத்துருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 2 ஃப்ரம் ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷன். இதில் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷனோட பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ இந்த சாப்டருக்கு போட சொல்லி, அதாவது ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷன் வந்து சிலபஸில் இருக்குது சார் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக போடுறேன் இந்த வீடியோ சீரீஸு, இருந்தாலும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து சம் வந்து 2 சம் பார்க்க போகிறோன்னு சொன்னேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லைடு இந்த ஹெல்ப் வச்சு தான், அதாவது பேசிஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்ங்கிற இந்த கைட்லைன்ஸை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷனில் அந்த ப்ராஃபிட்டே கால்குலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு மீனிங் எல்லாமே நான் அந்த போன ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் வந்து இந்த இடத்துல லைட்டாக மீனிங் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, அல்லது நம்ம கம்பெனியே வந்து சோல் ட்ரேடராக இருந்தால் கம்பெனியை கன்வெர்ட் பண்ணுறதோ, சோல் ட்ரேடராக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணுறதோ ஏதாவது பண்ணிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அதை டிசிஷன் எடுத்து அந்த பிகினிங் டேட்லேருந்து அதை டிசிஷன் எடுத்திருந்தா கூட சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுங்கிற சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் லீகலாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ண டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுன்னு சொல்கிறோம். எந்த டேட்டில் இன்கார்பரேட் பண்ணுறோமோ அந்த டேட்டுக்கு பின்னாடி வர்றது தான் வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு பீரியடுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் எக்ஸ்பென்சஸை நாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுக்கும் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லாமே எக்ஸ்பென்சஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஒரே ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, அந்த அல்லது கிராஸ் லாஸ் இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டை வச்சுட்டே நம்ம பார்த்துக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறப்ப அந்த கிராஸ் ப்ராஃபிட்டையும் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கும் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுக்கும் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பிரித்து அதை லெஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் ப்ராஃபிட் என்ன, அதாவது ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷன் என்ன, அல்லது ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்கார்பரேஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கும் இதுதான் பேசிஸ், ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம பிரிக்கணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து எந்த பேசிஸில் பிரிக்கணும் அப்படின்னா சேல்ஸ் ரேஷியோவில் டிவைட் பண்ணி தரணும். ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுக்கும் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கும் எதுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் ரேஷியோவில் பிரிக்கணும் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து சேல்ஸோடு தான் ரிலேட்டட் ஆகுது இல்லையா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் மெயினாக சேல்ஸ்லேருந்து தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணதுனா கூட கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100 தான் ஃபார்முலாவே. அதனால் கிராஸ் ப்ராஃபிட்டோ அல்லது கிராஸ் லாஸ் எதாக இருந்தாலும் எது சம்பளம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் பேஸ்ட் ஆன் தி சேல்ஸ் ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போ சேல்ஸ் ரேஷியோ எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில் அந்த சேல்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடய ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரியும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும், அந்த இயர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகாது. வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்னால் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸுக்கு எக்ஸாம்பிளும் நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ரெண்ட்டு, சேலரிஸு, ரேட்ஸு, டேக்ஸஸ் இன்சூரன்ஸு, டிப்ரிசியேஷன், இது மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து மாறாத செலவுகள். அதை வந்து என்னென்னா டைம் ரேஷியோவில் பிரிக்கணும். டைம் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதும் நான் இந்த சம்லேயே கூட வரும், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவிலையும் கூட ப்ராப்ளமே 3 சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டுனாலும் பர் மந்த்துக்கு இவ்வளோங்கிறதான் இல்லையா, பர் மந்த்து, அதாவது பர் மந்த்துக்கு சேலரி இவ்வளவு, அப்போ இந்த இயருக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ், அப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. அதனால் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ஸு பீரியட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 1 இயருக்கு 1 மந்த்துக்குன்னு இருக்கிறதுனால டைம் ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும், ப்ரீ அக்யூசியேஷனுக்கும் போஸ்ட் அக்யூசியேஷன் பீரியட்ஸுக்கும், ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து ஆல் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், ஜஸ்ட் ஆப்போசிட் டு செகண்ட் பாயிண்ட். மாறும் செலவு, என்னென்ன மாறும் செலவுனா கமிஷன், அதாவது சேல்ஸ் கமிஷனு, டிஸ்கவுண்ட்டு, சேல்ஸ்மேன் சேலரி, சேல்ஸ்மேன் கமிஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டு, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், இது மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து, எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோங்கிற பொறுத்து மாறும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஆல் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சேல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்டு சேல்ஸ்க்காக தான். சேல்ஸ்மேன்னாலும் சேல்ஸ் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு கொடுக்குற சம்பளம், சேல்ஸ் கமிஷனும் வந்து அதே தான். அது மாதிரி வந்து அது எல்லாமே சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால சேல்ஸ் ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பென்சஸ் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரீ இன்கார்பரேஷன் பேர் மட்டுமே உரியதுங்கிற மாதிரி சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அது ரொம்ப ரேரு. அதனால தான் நான் எக்ஸாம்பிள் இதில் கொடுக்கல. சம்மில் வர்றப்ப நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து ஜஸ்ட் அலோகேட் பண்ணால் போதும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அப்படியே ப்ரீ அலோகே
ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுங்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும். அதனால் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து சம்பவம் வரப்போ நான் சொல்கிறேன். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்ளிகபிள் டு போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். எப்படி ஃபோர்த் பாயிண்ட்ல சொன்னோ அதே மாதிரி சம் எக்ஸ்பென்சஸ் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் மட்டுமே உரித்தானது. அது மாதிரி சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இதில் எக்ஸாம்பிள் சொன்னதை வச்சே தான் உங்களுக்கு செம்மே இருக்கும். நியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வாய்ப்பில் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்டர்ஸ் ஃபீஸு, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டன் ஆஃப், குட்வில் ரிட்டன் ஆஃப், இது மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போஸ்ட் இன்கார்பரேஷன் மீட்டிங் மட்டும் டைரெக்டாக நம்ம அலோகேட் பண்ணால் போதும். நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதில்லை போஸ்ட்டு ப்ரீன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இந்த இடத்துல பேசிஸ் வந்து அலோகேஷன் டு போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த அஞ்சு பாயிண்ட்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா திரும்ப கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை இதை பார்த்து கூட நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணவே முடியும். அந்த சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம சம் போய்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் ஒன். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ கம்பெனி வாஸ் இன்கார்பரேட்டட் ஆன் 1694 இன் ஆர்டர் டு பர்ச்சேஸ் ஏ ரன்னிங் பிஸ்னஸ் ஃப்ரம் 1194. 1194 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து இப்போ இந்த கம்பெனியை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ இன்கார்பரேட் ஆச்சுன்னா 1694. 1194லேயே பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்போ இருந்தே அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண ஜாயின் பண்ணி அந்த பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்தது வந்து 1694 தான். அப்போ 1194லேருந்து 1694 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட். இன்கார்பரேஷனுங்கிறது வந்து அந்த சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறோம், அது வந்து 1.6னா அப்போ 1.1லேருந்து 1.6 வரைக்கும் இருக்கிறது ப்ரீ இன்கார்பரேஷன். அந்த இன்கார்பரேஷன் முன்னாடி போஸ்ட் இன்கார்பரேஷனை இன்கார்பரேஷன் பண்ணதுக்கு பின்னாடி, அதாவது 1694லேருந்து. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இயர் எப்போ க்ளோஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல சேல்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், டோட்டல் சேல்ஸ் இப்போ 1994 கொடுத்தா அப்போ 1 இயர் இல்லையா, அப்போ டிசம்பரில் க்ளோஸ் ஆகுதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 1694ல இருந்து 31/12/94 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன். ஏன்னா 1694ல இன்கார்பரேட் பண்ணியாச்சு, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கிட்டோம். அப்போ அந்த டேட்லேருந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வரைக்கும் வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். இந்த பீரியட் எல்லாம் வச்சு தான் டைம் ரேஷியோவும் கால்குலேட் பண்ணணும், சேல்ஸும் கால்குலேட் பண்ணணும். டைம் ரேஷியோன்னா அந்த பீரியட் மந்த்தை மட்டும் வச்சுட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ்னா அந்த பீரியடில் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட்ல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்ல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து அந்த சேல்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். அடுத்து வந்து இந்த ரெண்டுமே டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 80,000. இப்போ 1194 to 31/94, அதாவது 1694 இந்த டேட் வரைக்கிற சேல்ஸ் தனியாக கொடுத்துட்டாங்க, அதாவது ப்ரீ அக்யூசிஷன் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் சேல்ஸ் இருக்குது. அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா 60,000 வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் இல்லையா, போஸ்ட் இன்கார்பரேஷன் சேல்ஸ். அப்போ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சேல்ஸ் ரேஷியோக்கு தான் இது யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது, சேல்ஸ் ரேஷியோவில் ஷேர் பண்ணோம். டோட்டல் எக்ஸ்பென்சஸ்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தனித்தனியாக இல்லை, இந்த பேசிஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டேன் இல்லையா அது மாதிரி கொடுக்கல. ஆனால் டோட்டல் எக்ஸ்பென்சஸில் இன்க்ளூடிங் டைரக்டர்ஸ் ஃபீஸ் மட்டும் 1000 ரூபீஸ் அதில் சேர்ந்துருக்குன்றாங்க. ஓகேவா? டோட்டலாக 24-25,000, அதில் 1000 ரூபீஸ் வந்து டைரக்டர்ஸ் ஃபீஸு. டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் மட்டும்தான் வரும். அப்போ 25,000ல 1000 போச்சுன்னா மீது 24 இருக்கு இல்லையா, 24,000 வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், வேறு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம டைம் ரேஷியோவில் பிரிக்கணும். அதர் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து டைம் ரேஷியோ. உதாரணமாக இட் மேபி சேலரியாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், டேக்ஸாக இருக்கலாம், டெப்ரிசியேஷனாக இருக்கலாம். ஸோ அதனால் அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, பட் வந்து அது நமக்கு செம்ம யூஸ் ஆகாது. ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணி ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண, அவ்வளோதான். கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ப்ரியட் இன்கார்பரேஷன் அண்ட் ஆஃப்டர் இன்கார்பரேஷன் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் ப்ரியட் இன்கார்பரேஷனும் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்கார்பரேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் இந்த ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டைம் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் சேல்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்குது. அதை நான் இப்போ செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம். இப்போ டைம் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே சொன்னேன், 1194லேருந்து 1694 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் தான் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடு. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே தான். இப்போ ஜூனுங்கிறது ஃபர்ஸ்ட், அதனால் அது வராது. அப்போ 5 மந்த்ஸ் இருக்குது, அதனால் இங்கே போட்டிருக்கேன். அப்போ போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுங்கிறது வந்து இந்த ப்ரீ இன்கார்பரேஷன் க்ளோசிங் டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1694லேருந்து 31/12/94ங்கிறது 7 மந்த்ஸ் வருது. அதை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 7 மந்த்ஸு. அப்போ 5:7 வந்து டைம் ரேஷியோ. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் ரேஷியோ நம்ம போடுறோம். ஏன்னா முதலே சொன்னேன் 80,000 டோட்டல் சேல்ஸு, ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட்னு சொல்லி சம்மளியே இந்த டேட்டை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. அது 20,000 ஆட்டோமேட்டிக்காக அது லெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ லெஸ்ஸு கூட ஒரு கால்குலேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்.
60,000 வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். அப்போ 20,000 ப்ரீ இன்கார்பரேஷன், 60,000 போஸ்ட் இன்கார்பரேஷன், அதை ரேஷியோ பண்ணுங்க. 20,000:60,000, அப்போ 2:6, அதையும் சிம்பிளி பண்ண 1:3, ரெண்டு ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். எதுக்காக ஒர்க்கிங் நோட்ஸ்னா, சில ஹெட்டிங்ஸ் கீழே தான் அந்த எக்ஸ்பென்ஸோ ஜிபியோ கொண்டு வரணும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் எந்த ஹெட்டிங்ல கொண்டு வரணும்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வரணும். நீங்க எந்த சம் போட்டாலும் ஒர்க்கிங் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வரணும், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அதுல ஜிபி மட்டும்தான் வரும், ஓகேவா? ஸோ அதனால ஜிபி எடுத்துக்கிறீங்க, கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க. கிராஸ் ப்ராஃபிட் சேல்ஸ் ரேஷியோல ஷேர் பண்ணுன்னு சொன்னேன். சேல்ஸ் ரேஷியோ வந்து இப்பதான் கால்குலேட் பண்ணும் இல்லையா, 1:3. இப்போ 1:3 வந்து டோட்டல் அமௌண்ட் ஜிபி சம்மில் இருக்கு, 30,000 போட்டுக்கோங்க. ஷேர் பண்ணினா 7,500 வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் ஜிபி, 22,500 வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். அதாவது இன்னொரு தான் சொல்லிடுறேன், அதாவது அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு பண்ணியாச்சு, அந்த 1 இயரில் வந்து கிராஸ் ப்ராஃபிட் 30,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ப்ராஃபிட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 30,000 இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கார்பரேட் பண்ணதுலேருந்து க்ளோசிங் டேட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும். அதுதான் ப்ராஃபிட் பிரியர் இன்கார்பரேஷன் சாப்டர், ஓகேவா? அதனால சேல்ஸ் வந்து பிரிச்சிட்டோம். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் டைரக்டர்ஸ் ஃபீஸ் தனியாக ஒரு அமௌண்ட் இருந்ததுனால அது தனியாக போய்க்கலாம். டைரக்டர்ஸ் ஃபீஸ் போட்டுக்கோங்க. பேசிஸ் வந்து அலோகேஷன், ஏன்னா டைரக்டர்ஸ் ஃபீஸும் டைரெக்டாக நம்ம போஸ்டிங் கொடுக்க போகிறோம், போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு மட்டும்தான். அதனால டோட்டல் அமௌண்ட்டில் 1,000 காமிச்சிட்டு நீங்கள் போஸ்ட் இன்கார்பரேஷனில் 1,000 கொடுத்துடலாம், ப்ரீ இன்கார்பரேஷனில் டேஷ் கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000 போனால் 24,000 இருக்குது. அப்போ நம்ம அதிலே சொல்லிட்டேன், இது டைம் ரேஷியோ 5:7 ஷேர் பண்ணிங்கன்னா 24,000 டோட்டல் அமௌண்ட்டில் போட்டுட்டு 5:7 ஷேர் பண்ணுங்க, 10,000 14,000 ரெண்டு பீரியடுக்கு வந்துடுது. இப்போ வந்து ரெண்டு ஐட்டம் தான் இதில் டோட்டல் பண்ணிங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் வந்து 1,000+24,000 வந்து 25,000 டோட்டல் அமௌண்ட் வருது. ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு டைரக்ட் ஸ்பீஸ் தான் டேஷ் இல்லையா, அப்போ 10,000 வருது. இங்கே 1,000+14 வந்து 15,000 வருது. இந்த டோட்டல் அமௌண்ட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸை ரெண்டே ஒர்க்கிங் நோட்ஸில் கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் 4 ஒர்க்கிங் நோட்ஸ் வரைக்கும் வரலாம். அந்த அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபார் தி இயர் 31/12/94 நம்ம போட போகிறோம். காலம்ஸ் பார்த்துக்கோங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. அதுதான் வந்து இன்கம், அதுலேருந்து தான் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணோம். அது வந்து ஒர்க்கிங் நோட் 1 போட்டிருக்கோம், அதாவது ஜிபி 30,000 எடுத்துக்கிறீங்க. நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 7,500 ஃபார் ப்ரீ, 22,500 ஃபார் போஸ்ட், ஓகேவா? ஸோ லெஸ் அதர் எக்ஸ்பென்சஸ், இது ரெவன்யூ, அதனால் அதர் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணோம். வேறு இன்னும் 3-2 டோட்டலாக 4 வரலன்னு சொன்னால் ரெவன்யூ போச்சுன்னா மீதி 3 எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி வரலாம். இந்த சம்பளம் ஒன்று தான் இருக்குது, 3 ஒர்க்கிங் நோட் 3-4 அப்படின்னு போட போகிறோம். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒர்க்கிங் நோட் 2, டோட்டல் அமௌண்ட்டு 25,000 டோட்டல் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்க, 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதனால் இங்கே 10,000 15,000 போட்டுக்கோங்க. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலில் வந்து 30,000 25,000 போட்டீங்க, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5,000 அந்த 1 இயருக்கு. ஆனால் ப்ரீ இன்கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 7,500 ஜிபி, அதர் எக்ஸ்பென்ஸ் 10,000 வந்ததுனால -2,500 போட்டிருக்கேன், இது வந்து லாஸ். ஆனால் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 வந்து ஜிபி ரெவன்யூ வருது, 15,000 எக்ஸ்பென்சஸ் போச்சுன்னா 7,500 வந்து ப்ராஃபிட், இது தனியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் ப்ரியர் இன்கார்பரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் லாஸ் தான் வருது, பட் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு 7,500, ஓகேவா? சம் புரியுது இல்லையா, ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. டவுட் வந்துன்னா 1 செகண்ட் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2 போயிடலாம். இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராஜா லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் ஆன் 1/7/2004 இன்கார்பரேட் பண்ணுறாரு, விச் டுக் ஓவர் ஏ ரன்னிங் கன்சர்ன், வேற ஒரு கம்பெனி ஒரு டுக் ஓவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு 1/1/2004 இருந்து. அப்போ பிகினிங் டேட்லேயே இருந்து வாங்கிட்டாருன்னா அந்த டேட்லேருந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு புது கம்பெனியும் வச்சு. ஆனால் இன்கார்பரேட் என்னன்னா 1/7/2004 தான். அப்போ 1/1/2004 இருந்து, ஓகேவா, 1/7/2004 1/7/2004 வரைக்கும் இருக்கக்கூடியது ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட், அதாவது ஜனவரியிலிருந்து June 30 வரைக்கும், July 1 அதை எடுத்துக்கூடாது ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு. அப்போ 6 வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடு. அப்போ 1/7/2004 இங்கே கொடுத்துட்டாங்க, 31/12/2004 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க, அது வந்து போஸ்ட் அக்யூசேஷன் பீரியடு July-December, அதில் ஒரு 6 அப்போ 6:6:1 தான் வந்து டைம் ரேஷியோ, இங்கே நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் சேல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/7/2004 வரைக்கும், அப் டு 1/7/2004 வந்து 2,70,000 சேல்ஸ், அதாவது ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் சேல்ஸ் 2,70,000. அவர் 1/7/2004 31/12/2004 வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் சேல்ஸ் வந்து 3,30,000 அவனே பிரித்து கொடுத்துட்டாங்க. போன சம்பளம் டோட்டல் சேல்ஸை கொடுத்து பண்ணாங்க, இதில் வந்து
டோட்டல் சேல்ஸையும் ப்ரீ இன்கார்பரேஷன் சேல்ஸும் இருந்தது. இதில் போஸ்ட் இன்கார்பரேஷன் சேல்ஸும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேல்ஸ் கொடுக்கல. ஓகேவா? இப்போ 6 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதிலிருந்தே நம்ம பார்த்துக்கலாம். டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து டைரெக்டாக போஸ்ட் அக்யூசேஷனுக்கு வரும். பேடட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடு, அதனால் சேல்ஸ் ரேஷியோவில் ஷேர் பண்ணி தரணும். பேடுங்கிறது சேல்ஸ் ரிலேட்டட் இல்லையா, அதனால் அதில் வந்து சேல்ஸ் ரேஷியோவில் பிரிக்கணும். சேல்ஸ் பண்ணால் தானே பேடட்ஸே வருது கிரெடிட் சேல்ஸ்னால. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து எந்த ரேஷியோனா ஆக்சுவலாக சேல்ஸ் ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஐடியா என்ன பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா 500 பர் மந்த்ன்ட்டாங்க. மாதத்துக்கு 500 அப்படிங்கிறப்ப ப்ரீ இன்கார்பரேஷன் 6 மாதம், போஸ்ட் இன்கார்பரேஷன் 6 மாதம் இல்லையா, அப்போ 6 மாதம்னா 3000 அப்போ டோட்டல் 6000 இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும், ரேஷியோ போடக்கூடாது, ரேஷியோ போட தப்பாயிரும். ஓகேவா? சேலரிஸ் அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்னா டைம் ரேஷியோவில் ஷேர் பண்ணோம், நான் முதல்ல மீனிங் சொல்லியிருக்கேன். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப் வந்து போஸ்ட்டுக்கு வரும், டைரெக்டாக போட்டுக்கலாம். ஜிபி வந்து சேல்ஸ் ரேஷியோவில் பிரிக்கணும். இப்போ அசர்டைன் தி ப்ராஃபிட் பீரியட் இன்கார்பரேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நம்ம ஆஃப்டர் இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் சேர்ந்தியா. ஓகேவா? சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைம் ரேஷியோ பார்த்துடலாம். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 6:6 அப்போ 1:1 டைம் ரேஷியோ. இப்போ சேல்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2,70,000:3,30,000. இதை சம்மளி இருந்தால் முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்படி சொல்லி 27:33 அதை சிம்பிளிஃபை பண்ணால் 9:11 வருது, பார்த்துக்கோங்க. இதுதான் சேல்ஸ் ரேஷியோ. இப்போ வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து இந்த சம்மளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் ரெண்டு தான் யூஸ் ஆகுது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்கிறது ஜிபி, ஜிபிங்கிறது வந்து டோட்டல் அமௌண்ட் 2,40,000 சம்மளை லாஸ்ட் ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க. சேல்ஸ் ரேஷியோ வந்து 9:11 ரேஷியோ. அதுபடி பிரிச்சிங்கன்னா 1,08,000 டு ப்ரீ இன்கார்பரேஷன், 1,32,000 வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன். இதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் வந்து லெஸ் பண்ணணும். செகண்ட் ஐட்டம்ஸ் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் தானே, அதனால டைரெக்டாக அப்படி கால்குலேட் பண்ணிகிட்டே வருவோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் மைனஸ் பண்ணோம். லெஸ் இது சாரி அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து செகண்ட் ஒர்க்கிங் நோட் வந்து டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து டைரெக்டாக அலோகேஷன் எழுதிக்கோங்க. டோட்டல் அமௌண்ட்டில் காமிச்சிட்டு போஸ்ட்டுக்கு மட்டும் காமிச்சிடலாம். ப்ரீ இன்கார்பரேஷன் டேஸ் அதாவது ஃபஸ்ட்டு சம்பளியும் வந்தது இந்த சம்பளியும் இருக்குது. பேடட்ஸ் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் ரேஷியோவில் 9:11 1,800 டோட்டல் அமௌண்ட்டு ஷேர் பண்ணிங்கன்னா 8,10,990 வந்துடுது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல பேஸ் வந்து சேல்ஸ் ரேஷியோ போட முடியாது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 500 பர் மந்த்ங்கிறப்ப ஷேர் பண்ணிங்கன்னா 3,000 வந்துடுது. 6 மந்த்ஸ்க்காக பர் மந்த் 500னா ப்ரீ இன்கார்பரேஷன் 6 மந்த்ஸ்னா 6×30,000. அதே மாதிரி தான் போஸ்ட்டுக்கும். சேலரிஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து டைம் ரேஷியோவில் ஷேர் பண்ணுங்கள். போன சம்பளியும் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து டைம் ரேஷியோவில் பிரிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா? அப்போ 1:1 டைம் ரேஷியோ. அப்போ 32,000ங்கிறப்ப 16,000 வந்துடுது. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தான் டைரெக்டாக போஸ்ட் இன்கார்பரேஷன் பேருக்கு அலோகேட் பண்ணிக்கலாம். அதனால் அலோகேஷன் எழுதிட்டு டோட்டல் அமௌண்ட் எழுதி அது போஸ்ட்டை மட்டும் காமிச்சிட்டு ப்ரீயில் டோட்டல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் ஒரே ஒரு ஐட்டம் தான், அது பிரச்சனை இல்லை. அதர் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 19,810, இங்கே வந்து 4 ஐட்டம்ஸ் வருது, அப்போ 37,990 வந்துருது. ஒர்க்கிங் நோட்ஸ் ரெண்டு ஓவர். இப்போ தான் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் ராஜா லிமிடெட் ஃபார் தி இயர் 31/12/2004. ஃபஸ்ட்டு காலம்ஸ் பார்த்துக்கோங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒன், ஒர்க்கிங் நோட் 1, டோட்டல் அமௌண்ட் வந்து 2,40,000. இது ஏற்கனவே பிரித்து அந்த ஒர்க்கிங் நோட்டை பார்த்து அப்படியே அமௌண்ட் எழுதிக்கலாம். அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ் லெஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் ஒர்க்கிங் நோட் 2, சப்போஸ் ஒர்க்கிங் நோட் 3 எக்ஸ்பென்ஸு, ஒர்க்கிங் நோட் 4 எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தனித்தனியாக போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ 57,800 இதுக்கு முன்னாடி இதுலேயே இருக்குது சரியா, பாருங்க இருக்குது டோட்டல் இருக்கு இல்லையா, 57,800 டோட்டலு, அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் 2 இது 19,810, 37,990 அது அப்படி இருக்கு. 57,800 19,810, 37,990 போட்டிங்கன்னா இப்போ ரெவன்யூலேருந்து அதர் எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்னா 1,82,200 டோட்டல் ப்ராஃபிட் வருது. ஆனால் ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு வந்து 88,190 ப்ராஃபிட்டு, போஸ்ட் இன்கார்பரேஷன் 94,010 வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக ஆன்சர் உங்களுக்கு செப்பரேட்டாக எழுதி அமைச்சிருக்கேன். ஓகேவா? புரியுது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான சம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது மூலமாக இந்த ரெண்டு வீடியோ கொடுத்தது மூலம் நான் வந்து வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ போட சொல்லியிருந்தாங்க, ப்ரீ இன்கார்பரேஷன் வீடியோ போட சொல்லி, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு சாப்டர்ஸ் என்னங்கிறத மாதிரி இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1லேருந்து ரிவிஷன் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், ஏற்கனவே 5 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் அஃப்கோர்ஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1 தான், இதை கூட ரிவிஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், காமனான வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். இன்னும் ரிவிஷன் வீடியோஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1லேருந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச், ஆல் த வெரி பெஸ்ட்.